அனைவருக்கும் வணக்கம். சிதுக்கொமோடிக்கு வரவேற்கிறேன். நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, M6 க்ரூட் ஆயில் ப்ளஸ் NSE ஃபியூச்சருக்கு எப்படி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆன்லைன் மூலமா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம RSI-யை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டோம், ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி ரெக்குயர்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டவுட்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு அப்டேஷன் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ லைவ் சார்ட்டில் பார்ப்போம். நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி பை எப்படி செல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா, 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணோம். ஸோ கண்டிஷன் நம்பர் 1, நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம பை பண்ணுறது தான் ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணோம். இந்த எல்லோ கலர் லைன் தான் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ண உடனே RSI-யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 30க்கு கீழே இருக்கணும். ஸோ இது 30க்கு கீழே இருக்குது. ஸோ பிறகு 70க்கு மேலே போகணும். ஸோ 70க்கு மேலே போயிருக்கு. போன பிறகு மார்க்கெட் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, இந்த 30க்கு கீழே வந்த லோவை பிரேக் பண்ணணும். இந்த 30 கீழே வந்த லோவை வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு, அரௌண்ட் இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. இது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ண உடனே நீங்கள் வந்து பை ஆர் செல் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். நீங்கள் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30-யோட லோவுக்கும் இந்த 70-யோட ஹைக்கும் உள்ள ரேட் எவ்வளோன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து 10 பாயிண்ட் கீழே போகக்கூடாது. எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் போயிருக்கு. ஸோ சப்போஸ் 10 பாயிண்ட் கீழே போச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தாலும் பை பண்ணக்கூடாது. 10 பாயிண்ட் கீழே போகாமல் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த 70-யோட ஹையை கட் பண்ணிச்சுன்னா நீங்கள் பை பண்ணும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 30-க்கும் இந்த 70-க்கும் உள்ள ஹைட் பாருங்கள், 10 பாயிண்ட் இருக்குது. இந்த 10 பாயிண்ட் மார்க்கெட் கீழே போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த 70-யோட ஹைக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ணணும். நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டே லோ, இன்னியோட டே லோ தான் உங்களோட ஸ்டாப் லாஸு. உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 70 அபவ் பை பண்ணுறீங்க, அதுக்கும் உங்களோட ஸ்டாப் லாஸுக்கும் உங்களோட ரேட் பாருங்கள், 15 பாயிண்ட்டு. ஸோ 15 பாயிண்ட் தான் உங்களோட டார்கெட்டு. அது அச்சீவ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக அச்சீவ் ஆயிருக்கும். அது எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் மினிமம் 15 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் 1:1 புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி தான் பையை கண்டுபிடிக்கணும். இது ஸ்ட்ரெயிட் ரிவர்சல் ஃபார் செல். செல் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பைக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ செல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சார்ட்டோட பார்ப்போம். ஸோ இந்த சார்ட்டோட பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படிங்கிற இதனால் நம்ம இதை பார்ப்போம். ஸோ கண்டிஷன் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோவில், நம்ம செல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த எல்லோ கலர் லைன் தான் ப்ரீவியஸ் டே ஹையை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ண உடனே அந்த RSI-யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 70-யோ, அதாவது பிரேக் பண்ணும்போதோ 70-யாக இருக்கலாம், இல்லை பிரேக் பண்ண பிறகும் 70-க்கு வரலாம், ப்ராப்ளம் இல்லை. பிரேக் பண்ண உடனே அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா 70-யாக இருக்கணும். ஸோ 70-லேருந்து மார்க்கெட் கீழே வரணும். எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 30க்கு கீழே வரணும். இப்படி கீழே இறங்கும் போது அது டே லோவை டச் பண்ணிடக்கூடாது. டே லோவை டச் பண்ணாமல் 30 வரைக்கும் வந்துட்டு, ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணால் எல்லோரும் பை பண்ணுவாங்க. அதாவது இந்த 70-யை பிரேக் பண்ணால் எல்லோரும் பை பண்ணுவாங்க. நம்ம அந்த இடத்துல பை பண்ணக்கூடாது. எதுக்காக பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கிடச்சிதுன்னா வேகமாக இறங்கும். ஆனால் நீங்கள் ட்ரெண்டில் இந்த இடத்துல பிடிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கும் இதுக்கும் உள்ள ஹைட் தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கும். ட்ரெண்டில் 17 பாயிண்ட்ஸு. ஸோ 17 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் போகல, மார்க்கெட் கஷ்டப்படுது 17 பாயிண்ட்ஸ் டார்கெட் போகாமல், அதனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ 70க்கு மேலே போனோம், ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணி 70க்கு மேலே போயிடுச்சு. பிறகு 30 கீழே வரணும், 30 கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 70-யை பிரேக் பண்ணோம். 70-யோட ஹையை பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ண உடனே நீங்கள் பை ஆர் செல் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 70-க்கும் இந்த 30-க்கும் உள்ள ஹைட் என்னன்னு பாருங்கள். 17 பாயிண்ட்ஸு. மார்க்கெட் வந்து 17 பாயிண்ட்ஸ் மேலே போகாமல் இந்த 30-யோட லோவை பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணணும். மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கு. 17 பாயிண்ட் போயிருந்ததுன்னா சப்போஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து வெறும் 7 பாயிண்ட் தான் போயிருக்கு. அதனால் நீங்கள் 30க்கு கீழே வந்தால் செல் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணணும். இந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா டே ஹை தான். உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:1, அதாவது 24 பாயிண்ட்ஸ் உங்களோட டார்கெட். 24 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக அச்சீவ் ஆயிருக்கு. அது ரொம்ப தூரம் போயிருக்கு, 44 பாயிண்ட்ஸ்லாம் போயிருக்கு. பட் ஆனால் நீங்கள் 1:1 வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், தாராளமாக உங்களுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ டவுட்டு கிளியர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஒழுங்காக புரியல அப்படிங்கிற பட்சத்தில்
ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைக்காதீங்க, தாராளமாக எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.